Hello guys, இன்னைக்கு நாம ரூட் பாஸ் கியூட் செக்ரட்டரியோட அடுத்த பார்ட்ட பார்க்க போறோம். ஸ்டார்டிங்ல ஷீ வந்து போய் சொல்லி ஹீரோவையும் ஹீரோயினையும் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பால்ல. அதுக்கு அப்புறம் ஹீரோவை பார்த்து அக்கா நம்ம வீட்டுக்கு புதுசா வந்திருக்காங்க. அவங்களுக்கு தண்ணி கூட எடுத்துட்டு வந்து தர மாட்டியான்ற மாதிரி கேக்குறா. அதுக்கு ஹீரோ வந்து ஷீவை பார்த்து முறைக்கிறான். அதுக்கு ஹீரோயின் வந்து எனக்கு தண்ணி கொஞ்சம் தாகற மாதிரி தான் இருக்கு அப்படினும்போது சரின்னு சொல்லிட்டு உள்ள தண்ணி எடுக்க போறான். தண்ணி எடுக்க போகும்போது ஹீரோக்கு அவங்க அம்மா ஞாபகம்லாம் வருது. ஹீரோ வந்து அவங்க அம்மாவை நினைச்சிக்கிட்டே தண்ணி எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுக்க வரான். ஹீரோவோட அப்பா வந்து வேலையை முடிச்சிட்டு திரும்பி வந்துடுறாரு. அவரை பார்த்தோன்னே ஹீரோ வந்து ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறான். ஷீ வந்து முன்னாடி நினச்சிக்கிட்டு அண்ணா இன்னைக்கு அப்பாவோட பர்த்டே, நீ இங்கேருந்து செலிப்ரேட் பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயினும் ப்ளீஸ் நம்ம வந்துட்டோம் செலிப்ரேட் பண்ணிகிட்டே போயிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ரெண்டு பேரும் கெஞ்சி கேட்டதுனால ஹீரோவும் சரின்னு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் ஷீ வந்து நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான். அப்படின்னா நீ போய் சொல்லி தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஷீ வந்து அண்ணா அதை ஃபஸ்ட்டு விடுண்ணா, உனக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட கையை பிடிச்சி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறா. அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து போயிட்டு அப்புறம் சாரி அங்கிள், எனக்கு இன்னைக்கு உங்களோட பர்த்டேன்ட்டு எனக்கு தெரியாது, ஷீவ் வந்து இதை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லை, சொல்லியிருந்தா நான் உங்களுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது நீ எனக்காக ரொம்ப பெரிய கிஃப்ட்டை கொண்டு வந்திருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயினும் பரவாயில்ல அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. எங்கள் ஹீரோவை காட்டினா ஹீரோ வந்து அவனோட ரூமில் உட்காந்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் வந்து அவனுக்காக ஒரு ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து தரா. ஹீரோவும் குடிச்சிக்கிட்டே நீயும் ஷீயோ கிட்ட சேர்ந்துட்டு என்னை ஏமாத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு இரு உன்னை வெளியே வந்துட்டு அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இங்க மிஸ்ஸியை காட்டினா மிஸ்ஸி வந்து சிமிங்க மீட் பண்ணி பேசுறாங்க. எதுக்காகனா திரும்பவும் நான் ஹீரோட கம்பெனிக்கே போறேன் அப்படின்னு சொல்றாங்க. சிமிங் வந்து போக வேணாம்னுலாம் சொல்லல, அவன் வந்து சரின்ற மாதிரி தான் சொல்றான். எங்க ஹீரோயினை காட்டினா ஹீரோயின் வந்து கேக்கெல்லாம் செஞ்சு வச்சுட்டு நிறைய டிஷ் எல்லாம் சமைச்சு வச்சுட்டு ஷீவ் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கா. ஷீவ் கிட்ட உங்க அப்பா வந்து இப்போ கொஞ்ச நாளா ஏதாச்சும் டிஃப்ரெண்டா நடந்துக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்திருக்க அந்த வியாதியை பத்தி விசாரிக்கும் போது ஷீவுக்கு வந்து ஒன்றுமே தெரியலை. அப்பா வந்து நான் தூங்கிட்ட அப்புறம் தான் வீட்டுக்கே வருவார். அதுக்கப்புறம் மார்னிங் வந்து நான் தூங்கி எழுறதுக்கு முன்னாடி அவர் ஆஃபீஸ்க்கு போயிடுவார். அவர் வீட்டுக்கு வந்தாலுமே அவர் ஒர்க் பண்ணிட்டு மட்டும்தான் இருப்பார், நான் போயிட்டு அவரை டிஸ்டர்ப் எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்து அப்பா இருக்கிறது எவ்வளோ பெரிய ஜால் தெரியுமா, உனக்கு தான் அதை பற்றி ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஷீவை பார்த்து சொல்லும் போது ஷீ வந்து அக்கா உங்கள் அப்பாவை நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா, கவலைப்படாதீங்க, என்னோட அண்ணாவை நீ மேரேஜ் பண்ணிட்ட அப்புறம் என்னோட அப்பாவும் உங்களோட அப்பா மாதிரி தான், அதுக்கப்புறம் உங்கள் அப்பா கிட்ட என்னென்ன பேசணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் எங்க அப்பா கிட்ட நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷீவ சொல்றா. ஹீரோயின் வந்து சிரிச்சுக்கிட்டே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷீவ பார்த்து சொல்றா. இங்க ஹீரோவும் ஹீரோட அப்பாவும் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து அந்த மெடிசனை பத்தி பேசும்போது இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான், ஒன்றும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி ஹீரோட அப்பா சொல்றாரு. ஹீரோ கொஞ்சம் சோகமாகறான். இதை பத்தி ஷீவுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவ வந்து ரொம்ப சின்ன பொண்ணு, இந்த விஷயத்தை பத்தி அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பா சொல்றாரு. அதுக்கப்புறம் ஜீ இங்க வந்திருக்கானா, அவன் வந்து உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் தரானா சொல்லு, என்னோட ஹெல்ப் எதுனா உனக்கு தேவையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ வந்து ஏன்பா அவனையும் ஜெயிலில் தூக்கி போடுமான்ற மாதிரி இன்டெரக்டா சியோட அப்பாவை ஜெயிலுக்கு தூக்கி போட்டது அவன் வந்து சொல்றான். நான் வந்து ஒரு லாயர், என்கிட்ட வர கிளைண்டோட கேஸை வின் பண்ணி தரது மட்டும்தான் என்னோட வேலை அப்படின்ட்டு ஹீரோட அப்பா சொல்லும் போது அப்போ ஹீரோ வந்து அப்போ பொய் சொல்லி கூட நீங்க உங்களோட கேஸை ஜெயிப்பீங்களாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு நான் உங்ககிட்ட எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல, அது நடந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப வருஷம் ஆயிருந்தா என்னப்பா, நானும் இன்னும் மறக்கல, அதே மாதிரி ஜீயும் மறக்கலை அப்படின்னு சொல்லும் போது இப்போ என்னை என்ன தான் பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பா கேட்குறாரு. அதுக்கு ஹீரோ வந்து நீங்கள் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுருங்கப்பா, நீங்கள் பண்ண எல்லா விஷயத்துக்காகவும் நீங்கள் மன்னிப்பு கேட்டுருங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோ அப்பா வந்து என்னால் முடியாது, என்னோட மரியாதை என்ன ஆகுறதுன்ற மாதிரி கேட்கும்போது என்னோட ஸ்டேட்டஸ் என்ன ஆகுறதுன்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோக்கு வந்து கோவம் வந்துடுது. இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் உங்களோட ஸ்டேட்டஸை மட்டும்தான் யோசிக்கிறீங்க, என்னை பற்றி எதையும் யோசிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அவங்க ரெண்டு பேரும் போயிட்ட அப்புறம் ஷீவ் வந்து அவங்க அப்பாவை பார்க்க ஓடிவரா. அவங்க அப்பா வந்து சோகமாக இருக்கிறத பார்த்து அப்பா நம்ம இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைடா நம்ம எப்பயுமே செலிப்ரேட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பா வந்து சோகமாக இருக்காரு. அதை பார்த்து ஷீவ் வந்து அப்போ நான் அவங்களோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்த்டே சாங் பாடுறா. அதுக்கு அவங்க அப்பா வந்து அழுதுகிட்டே ஷீவ் வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. இங்கே ஹீரோவை காட்டினா ஹீரோ வந்து செம கோவத்தில் நடந்து போகிறான். ஹீரோ வந்து சோகமாக நடந்து போகிறத பார்த்த ஹீரோயின் வந்து அங்கே நம்ம நடந்துட்டு இருக்கும்போது நிழல் தெரியும், and the Nalal Kita Pesitrika, Sogamarikia, Sogamarka, that in Sultan, Nella Todra Madri Totapatrika. In no hero on the Sogamarka Madri Munjava Chitrika Mother, oh, Unglena, Kispana Ningoka, Winglab in Sultan, Kispandra Madri and the Nalal Kita Varamode, Apo hero and the one Miavi Kispanidra, Kispanita. நான் ரொம்ப லக்கி என்ன நான் உங்க கூட இருக்கேன்ல அப்படினு சொல்லிட்டு அக் பண்ணிக்கிறான். இங்க ஷாடியும் கூவியும் காட்னா ஷாடி வந்து அடுத்த காமிக் எழுத போறா. அப்போ ஷாடியோட அம்மா வந்து கால் பண்றாங்க. கால் பண்ணும்போது கூவி வாங்கி பேசுறான். வாங்கி பேசும்போது நல்லபடியா பேசுறாங்க. இத பார்த்த உடனே ஷாடிக்கு சந்தேகம் வருது. அன்னைக்கு அம்மா வந்து அப்படி திட்டுனாங்க. ஆனா இன்னைக்கு வந்து உன்கிட்ட நல்லபடியா பேசுறாங்களே. எனக்கு என்னவோ டவுட்டா இருக்குன்ற மாதிரி கேக்கும்போது அது வந்து எனக்கு ஆன்டிக்கு இருக்க சின்ன சீக்ரெட் அப்படினு சொல்றான். நான் உன்கிட்ட சொல்ல முடியாது அப்படினு சொல்லிட்டு ஷாடி கிட்ட சொல்லும்போது ஷாடி வந்து என்ன சீக்ரெட் எனக்கு தெரியாம சொல்லு சொல்லு அப்படினு சொல்லிட்டு அவனை போட்டு துவைச்சி எடுக்கறா. இங்க ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்னா ஹீரோயின் வந்து மிஸ் கிட்ட போய் பேச சொல்றா ஹீரோவை. சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்பி போறான். அங்க போயிட்டு பேஸ்கெட் பால் விளையாடிட்டு இருக்காங்க மிஸ்ஸி. மிஸ்ஸி வந்து அங்க பலசல மறந்துட்ட மாதிரி இருக்கு. ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்த உடனே நம்ம பேஸ்கெட் பால் விளையாடலாமா? நான் தோத்துட்டேனா கண்டிப்பா அந்த ஸ்கொயர் அண்ட் சர்க்கிள் கம்பெனிக்கு வர மாட்டேன். அது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையில இருந்து முழுசா போயிடுவேன். அதே நீ தோத்துட்டா நான் அந்த கம்பெனிக்கு திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸி சொன்னதுனால ரெண்டு பேரும் விளையாடுறாங்க. மிஸ்ஸி தான் ஜெயிக்கிறாங்க. அதனால நான் ஸ்கொயர் அண்ட் சர்க்கிளுக்கு திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவும் சந்தோஷமா நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோட பெஸ்ட் பார்ட்னரும் கூட அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா ஹேண்ட்ஷேக் பண்ணிக்கிறாங்க. இங்க ஹீரோவும் ஹீரோயினும் காட்டினா ரெண்டு பேரும் ஹீரோவோட அப்பாவோட பர்சனல் டாக்டரை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அவர்கிட்ட கேட்கும்போது அவருக்கு வந்து இப்போதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்காரு. அவர் வந்து ரெகுலராக மெடிசன் எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக அவருக்கு குணமாக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கலாக மென்டலாக ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நீங்கள் அவரை ரொம்ப பக்குறது ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவரை அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆக விடக்கூடாதுன்ற மாதிரி நிறைய சொல்கிறாரு. அப்போது ஹீரோ வந்து இந்த வியாதி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமானால் அவரோட ஃபேமிலியை அவர் மறந்துடுவாரா மாதிரி கேட்கும்போது ஆமா அதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி டாக்டர் சொல்லும் போது ஹீரோ கொஞ்சம் சோகமாகறான். அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் வந்து எழும்போது ஹீரோ பக்கம் இல்லை. அதனால ஹீரோவை தேடி போறா. ஹீரோவை தேடி போகும்போது தான் அங்க ஒரு டெஸ்க் மேல சில லெட்டர்ஸ் எல்லாம் இருக்கு. அதை வந்து ஹீரோ தான் எழுதியிருக்கான். யாருக்காகனா ஜீக்காக. ஜீ வந்து ஹீரோவை தப்பா நினைச்சு வெளிநாட்டுக்கு போயிருப்பான்ல, அப்போ அவனுக்காக ஒவ்வொரு மாசமும் அவன் லெட்டர் எழுதியிருப்பான். அந்த லெட்டர்ஸ் எல்லாம் தான் இது. இது வந்து உடனே ஜீ கிட்ட எடுத்துட்டு போயிட்டு காட்டுறா. ஜீ கிட்ட காட்டும் போது இதெல்லாம் அவன் தான் உங்ககிட்ட எடுத்துட்டு போய் காட்ட சொன்னானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல அவர் சொல்லல, இது நானா தான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா பண்ண தப்புக்கு நீங்க ஏன் இப்படி ரெண்டு பேரும் உங்களுக்கு உங்களே நீங்க தண்டனை கொடுத்துக்கிறீங்க, இன்னும் நீ அவரை பெஸ்ட் ஃப்ரெண்டை தான் பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின் போது ஜீ வந்து அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றான். நான் சொல்றது உண்மைதான், அது உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு ஹீரோட அப்பாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை. இன்னும் கொஞ்ச நாள் போனா அவர் பழசெல்லாம் மறந்துடுவாரு. அதுக்குள்ள கண்டிப்பா உங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கணும்ட்டு அவர் எவ்வளவு கஷ்டப்படுறாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பத்தி பேசிட்டு இருக்கா. இங்க அடுத்த சீன்ல ஹீரோயினோட அங்கிள் ஆன்ட்டி அதுக்கப்புறம் அந்த கசின் பொண்ணெல்லாம் இருக்காங்க. எதுக்காகனா ஹீரோட அங்கிள் வந்து இந்த கசின் பொண்ணுக்கு இப்போ வேலை இல்லைல்ல, ஜீ கூட வேலை விட்டு தூக்கிட்டானு, அதுக்காக இப்போ ஹீரோயினோட கம்பெனியில் ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்டிங்கில் ஆளுங்களை தேடிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அங்கிள் இவங்கெல்லாம் வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. ஹீரோயின் வந்து ஃபஸ்ட்டு முடியாதுன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அவங்க ஆன்ட்டி வந்து நான் அன்றைக்கி பண்ணது ரொம்ப தப்பு தான், நீ வேணா என்னை அடிச்சுக்கோன்ற மாதிரி வந்து ஹீரோயினோட கையை பிடிச்சி அவங்களே அடிச்சுக்கிறாங்க. ஹீரோயின் வந்து எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறா. ஹீரோ கிட்ட இதை பற்றி சொல்கிறா. என்னோட அங்கிள் வந்து ரொம்ப நல்லவர், அவருக்காக ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ வந்து சரி நான் மிஸ்ஸி கிட்ட இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ வந்து மிஸ்ஸி கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது மிஸ்ஸியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையை செலக்ட் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் டேவே அவங்க கொலீக்ஸ் எல்லாம் இது எல்லாமே பிரிண்ட் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட்டை அளவுக்கு ஒரு ஃபைலை தூக்கி அந்த பிள்ளை கிட்ட கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் மிஸ்ஸியை காட்டினா மிஸ்ஸிக்கு வந்து ஹீரோயின் காஃபியும் ஸ்வீட் மாதிரி என்னவோ எடுத்துகிட்டு வந்து தரா. மிஸ்ஸி வந்து காஃபியை குடிச்சிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிட்ட அப்புறம் இன்னும் மிஸ்ஸி வந்து ஹீரோயின் மேலே இருக்க கோபம் வந்து கொஞ்சம் கூட குறையவே இல்லை. இன்னும் அவளையும் ஹீரோவையும் பிரிக்கிற அந்த இடத்துல தான் இருக்காங்க. அவள் போயிட்ட அப்புறம் அந்த ஸ்வீட்டை தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுடுறாங்க. இங்கே ஜீயை காட்டினா ஜீ வந்து ஹீரோ அப்பாவோட பர்சனல் டாக்டரை மீட் பண்ணுறதுக்காக போயிருக்கான். அவர்கிட்ட போயிட்டு உண்மையாவே அவருக்கு வியாதி இருக்கா அப்படினு சொல்லிட்டு விசாரிக்கும்போது ஹீரோ அப்பா பர்சனல் டாக்டர் வந்து என்னோட பேஷண்டோட பர்சனல் விஷயத்தை நான் யார்கிட்டயும் ஷேர் பண்ண மாட்டேன் அப்படினு சொல்லிடுறாரு. அதுக்கு அப்புறம் ஜி வந்து ஹீரோயினை மீட் பண்றான். மீட் பண்ணிட்டு அந்த டாக்டர் பேசின அந்த ரெக்கார்டிங்கை போட்டு காட்டுறான். இதுல என்ன இருக்கு, அவர் வந்து பர்சனல் விஷயத்தை சொல்ல மாட்டேன்னு தானே சொல்றாரு அப்படின்னும்போது அப்போ இன்னொரு ரெக்கார்டிங்கை போட்டு காட்டுறான். இது என்னன்னா அந்த டாக்டரோட அசிஸ்டன்ட் பேசியிருக்க ரெக்கார்ட். இதில் வந்து ஜி கேட்டிருப்பான் அந்த அசிஸ்டன்ட் கிட்ட. அந்த அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்லியிருப்பான்னா, அவருக்கு வந்து வியாதியெல்லாம் எதுவும் கிடையாது, அவர் வந்து ஒர்க் ப்ரெஷரால் தான் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் சொல்கிறான். அதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு ஒரு குழப்பமாகுது. ஜி வந்து கண்டிப்பாக அவர் வியாதின்னு சொன்னது எல்லாமே போய் இதை நீ நம்புறையோ இல்லையோ ஆனால் கண்டிப்பாக அவருக்கு வியாதி இருக்குன்ற விஷயத்த நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜி அங்கேருந்து போயிடுறான். ஓகே கைஸ், இதோட இந்த பார்ட் முடியுது. அடுத்த பார்ட்டில் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.